அன்பு தமிழ் கட்சி நேயர்களே, இது உங்களின் உண்மை அறிந்தால் நிகழ்ச்சி. இன்னைக்கு நாம சிந்திக்கவிருக்க தலைப்பு வந்து த ஃபர்ஸ்ட் செல். நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கும் பொழுது முதல் செல் அது எப்படி இருந்திருக்கோன்னு பார்க்கலாம். இதை புரிஞ்சா நம்ம உடம்பு வந்து எப்படி இறைத்தன்மையோட கனெக்ட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மதர் வந்து கன்சீவ் ஆகும்போது முதல்ல ஒரு செல் ஃபார்ம் ஆகும். அந்த செல்லுக்கு பேர் வந்து ஜைகோட். ஜைகோட்ன்ற செல் வந்து ஆதி செல், அதாவது முதல் செல். முதல் செல் நம்ம உடம்பு உருவாகிறதுக்கு காரணமான செல். அந்த செல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்கங்க. ஆச்சரியமான விஷயம், அந்த செல்லில் வந்து ஒரு கனெக்டர் இருக்குது. இட்ஸ் பேர் லைகண்ட். லைகண்ட்ன்ற கனெக்டர் இருக்குது. அந்த கனெக்டர் ஹாஸ் காட் கனெக்ஷன் வித் யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ். இப்படி ஒரு அற்புதமான இது பாருங்கள். இப்போது விஷயத்துக்கு வரும். இந்த இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த ஒரு செல் தான் இன்னைக்கு ஒரு உருவமாக நம்ம எல்லாரும் அவன் ஆகி 50 ட்ரில்லியன் டு 100 ட்ரில்லியன் செல்ஸ் வரையும் நம்ம உடம்புல உருவாயிருக்கு. அந்த செல்களோட ஃபங்க்ஷன் ஒன்று தான், ஷேப் வேணும் மாறும். லிவர் செல் பார்த்தா வேறமாக இருக்கும், டிஷ்யூ செல் வேறமாக இருக்கும், ஒவ்வொரு செல்களும் வேறமாக இருக்கும். ஆனால் செல்கள் ஃபங்க்ஷன் ஆகிறது பார்த்தோன்னா ஒரே மாதிரி தான். எல்லா செல்களுக்கும் அறிவு இருக்குது. எல்லா செல்லையும் மைட்டோகாண்ட்ரியா வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஏற்கனவே நம்ம அதை பற்றி ஒரு சப்ஜெக்டில் பேசியிருக்கோம். அந்த மைட்டோகாண்ட்ரியா கரெக்டாக ஒரு ஸ்டவ். மைட்டோகாண்ட்ரியா நத்திங் பட் அ ஸ்டவ். அந்த ஸ்டவ் வந்து ஒரு ஆக்சிஜனை எடுத்து, சுகரை எடுத்து ஒரு எரிபொருளாக எரியும் பொழுது பிராணசக்தி உருவாகுது. ஸோ இப்படி ஒரு இன்டிபெண்ட்டாக உள்ள எல்லா செல்களும் ஒன்றா சேர்ந்து டிஷ்யூக்களாக மாறி, உறுப்புகளாக மாறி, ஆர்கன்ஸ் அதாவது ஆர்கன்ஸாக மாறி நம்மளோட மொத்த உருவமாக அமைஞ்சிருக்குங்க. எப்படி ஒரு அற்புதமான படைப்பு. இப்போது ரிவர்ஸாக வருவோம். அந்த மொதல் செல்லுக்கு உள்ள ஆண்டனா மாதிரி எல்லா செல்களுமே ஹஸ் காட் கனெக்ஷன் வித் யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ். இது தாங்க இந்த சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சிக்கிட்டு நம்ம நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல என்ன நடக்கும்னா, இந்த உடம்பே ஒரு கோயில்னு நமக்கு தெரிய வரும். திருமூலர் செயின்ட் திருமூலர் வந்து இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, மனிதனோட உடம்பு வந்து கோயில்னு. இது ஏன்னா அந்த 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 இயக்கத்தை நீங்கள் நான் வந்து நிறைய சயின்டிஃபிக்காக பேசுகிற ஒரே காரணம் வந்து இந்த இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டே நான் உடம்பு சயின்டிஃபிக்காக ஈஸியாக நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். மனமும் இறைத்தன்மையும், அதாவது நம்மளோட இறைத்தன்மையும், நம்ம உடம்புல ஒர்க் பண்ணுற இறைத்தன்மையும் நம்மளால் வந்து, அதாவது உயிர் சக்தி அப்படி கூட வச்சுக்கலாம், அதை வந்து நம்மளால் வந்து உணரத்தான் முடியும். ஆனால் நம்மளோட உடம்பை வந்து நம்ம வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணி பார்க்கலாம். ஆகையால் தான் நான் வந்து உடம்பை நம்ம பார்த்தோம்னா மனதை ஈஸியாக தெரிஞ்சிடும். இது தாங்க உண்மை. ஸோ நம்மளுடைய உடம்பு அப்போ எந்தளவு நம்ம பார்த்துக்கணுன்றதை நான் சொல்ல வரேன். அந்தளவு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா செல்கள் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது தெரியும். அதாவது நான் செல்கள்ன்றது வந்து மொத்தமாக சொல்கிறேன், அதாவது உறுப்புகள். நம்ம எல்லாமே ஒரு செல்கள் கூட்டம். அதுக்கு பின்னாடி உள்ளது அணுக்களின் கூட்டம். அதுக்கு பின்னாடி உள்ளது இறைத்தன்மை மட்டுமே. இப்படி நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணி பார்த்தோம்னா எல்லாம் தெரிஞ்சிடும். ஆகையினால நம்மளுடைய செல்கள், ஒரு செல்லோட அறிவை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோங்க, மொத்த எல்லா செல்லும் அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். அதனால தான் மருத்துவத்தை 4 விஷயமாக நம்ம பிரித்தாங்க. அதை நம்ம இன்னொரு சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு மருத்துவம் வந்து நம்ம ஒரு காலத்தில் இருந்தது, நம்ம இப்படி எப்படி இப்போ மாறிடுச்சுன்ட்டு. இப்போ நம்ம சொல்ல வரது ஒன்றே ஒன்று தான், இந்த நம்ம செல்களுக்கு எல்லாருக்கும் அறிவு இருக்குது. அந்த அறிவு வந்து இறைத்தன்மையோட கணக்காக இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாலே எப்படி நம்ம மதிப்போம்னா அந்தளவு ஒரு மதிப்பு வந்துடுங்க. இது நான் கண்ட உண்மைங்க. அன்பு நண்பர்கள், அந்த நண்பர்களே, நெஞ்சங்களே, இது வந்து உணருங்கள். இதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக நீங்கள் வந்து கூகுள் கண்டி சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஸோ மச் ரிசர்ச் ஹவ் பீன் டன். ஆகையால் இது வந்து பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு உண்மை அறிதலுக்கு வந்து ஒரு பெரிய அடித்தளமாக இருக்குங்க. மீண்டும் ஒரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.